கூட்டணி பட்ஜெட். இதுக்கு பேர் என்ன பேரு? கூட்டணி பட்ஜெட் வச்சிருக்காங்க. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் வாரி வழங்கியிருக்காரு. நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கும் ஆகவே ஆக ஒரு மாசத்துல தலைகீழ போனார். சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும் ஆகவே ஆக அவர் என்ன பண்ணாரு? ஆட்சி அவங்கதான் அமைக்க போறாங்க. உடனே கட்சி மாதிரி அலையன்ஸ் வச்சாரு. இருக்கிற பட்ஜெட் அப்படி ஒண்ணும் மோசமான பட்ஜெட் எல்லாம் இல்லை. சிறந்த முறையில கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு இல்லை. ஒன்றியம் பாளையம் அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா கடைசியில உக்ரைனும் ரஷ்யாவும் போன மாதிரி நிலைமைக்கு வந்துடும். யார் நாட்டை புறக்கணித்தா கூட நீங்க உறவைக்கிறீங்க. தமிழ்நாட்டை புறக்கணிதுன்னு சொல்ற இந்த பித்தளா தரிசனம் முதல்ல நிறுத்துங்க. இந்த மாதிரி சொல்லிதான் எல்லாரும் 8 கோடி மக்களுடைய வாயில மண்ணை போட்டீங்க. இப்ப 40 எம்பிக்கள் வந்து பாஜக ஆதரவு கொடுத்தா நீங்க எல்லாம் செஞ்சிடுவீங்க. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நமது மக்கள் கட்சியின் உரிமையினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் சங்கை பத்மநாபன் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு. சமீபத்தில் நடந்த ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டினுடைய விவாதத்தை பற்றி சில கருத்துக்கள் நம்மளோடு பகிர்ந்துக்கு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். பட்ஜெட் தாக்கல், நாமெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே வந்து ஆவலோடு எதிர்பார்த்த இந்த பட்ஜெட் எப்படியாவது வந்து தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நினைச்சபடி வந்து நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு என்ற அந்த ஒரு பெயர் கூட ஒற்றை சொல்லு கூட உச்சரிக்க ஒரு தமிழச்சி மறுத்ததுக்கு காரணம் என்ன? இது வந்து உங்களுக்கு அதிசயமும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. இதுதான் நடக்கும்ன்றது உலகறியும். அதுவும் ஆட்சியாளர்களுக்கு நேத்தே தெரியும். இன்றைக்கி வரப்போகிற பட்ஜெட்டுக்கு நேத்தே அவங்க டைலாக் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கூட்டணி பட்ஜெட், இதுக்கு பேர் என்ன பேர்? கூட்டணி பட்ஜெட் வச்சுருக்காங்க திமுக. இதுதான் திமுகவுக்கு வேணும். சிறப்பாக நடக்குது. 2026 200 சீட்டு வரும்னு சொன்னாரு. மாத்திக்கோங்க, 234 சீட்டும் திமுக வர போகிறது உறுதி. ஏன்னா அவங்க பிஜேபி மத்திய அரசுலேருந்து எதுவும் செய்யலை, எதுவும் செய்ய அவங்க செஞ்சாதான் பிரச்சனையை. அவங்க செய்யாத வரைக்கும் திமுகவுக்கு நன்மை. எத்தனை காலத்துக்கு 8 கோடி தமிழ் மக்கள் ஏமாலையா இருக்க போறாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் வாரி வழங்கியிருக்காரு. அப்படியாவது நம்ம நம்ம 8 கோடி மக்களுக்கு, என் சகோதர சகோதரிகளுக்கும் புத்தி வரணும். இதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எலெக்ஷனு முன்னேன்னு சொன்னேன், ஒரு 4-5 பேரை போட்டு வைங்க. 20 இடத்துல உலகத்தில் இந்தியாவில் நடந்த அத்தனை கருத்து கணிப்பிலையும் பாரதிய ஜனதா தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தயவு செஞ்சு நம்ம காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் இது உகந்த நேரம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு 4-5 சீட்டாவது போட்டு நம்ம அவங்களுக்கு போட்டோம்னா ஒரு 4-5 மந்திரி வருவாங்க, அவர்கள் மூலமாக பெரிய நிதிகள் வரும்னு சொன்ன கேட்கல. நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கும் ஆகவே ஆகாது. ஒரு மாசத்துல தலைகீழ போனார். தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் மக்கள் நலன் பெறணும், அந்த மக்கள் அதை நன்மையா உணர்ந்தாரு. அங்க என்ன தெரியுமா விவாதம் வச்சாங்க? பச்சவந்தி நிறத்தை அப்பப்போ நிறம் மாறுவாரு, எப்போ வேணா கட்சியை விட்டு கட்சி தான் ஆவாரு, அதனால இவருக்கு நம்ம வாக்களிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லும் போது அந்த மாநில மக்கள் வாக்களித்தாங்க. ஏன்னா 3 மாநில தேர்தலுடைய வெற்றி பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் ஜெகன்மோகன் சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும் ஆகவே ஆகாது. அவர் என்ன பண்ணாரு? ஆட்சி அவங்க தான் அமைக்க போறாங்க. உடனே கட்சி மாதிரி அலையன்ஸ் வச்சாரு. அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் புஸ்தகத்தில் பவன் கல்யாண் படம் போட்டாங்க, இவருடைய படம் போட்டாங்க, மோடியோட படம் போடல. இருந்தாலும் கூட்டணி இன்னைக்கு ஜெயிச்சு வந்தாங்க. இன்னைக்கு 15,000 கோடி, 17 அவங்களுக்கு 15,26,000 கோடி, அது மட்டும் இல்லாமல் 11,000 கோடி பம்பர். இது வந்து எலெக்ஷன் தேர்தல் அரசியல். கடந்த காலத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் 30,000 கோடி 33,000 கோடி மம்தாவுக்கு கொடுத்துருக்காரு, 25,000 கோடி 40,000 கோடி வரைக்கும் மாயாவதிக்கு யூபி கொடுத்துருக்காரு, சரண் சிங்குக்கு கொடுத்துருக்காரு நரசிம்மராவ், அப்புறம் சந்திரபாபு நாயுடு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது பல திட்டங்கள் எடுத்துன்னு போய் ஆந்திரா கொடுத்தார், ஒருங்கிணைந்த ஆந்திராக்கு. நம்ம இனி இது கரிகாலம். தயவு செய்து 50 காலமா அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் வாக்காளர் பெருமக்கள் புரிஞ்சுக்கணும், எந்த திட்டத்தெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்ததோ அதற்கு ஆதரவாக திமுக நின்றதோ அப்போது பிஜேபியும் அதிமுகவும் எதிர்த்தது. ஆட்சிகள் மாறிச்சு, காட்சிகள் மாறல, திருப்பியும் ஆட்சி பிஜேபி கிட்ட வந்து எடப்பாடி அவர்களோட எதிர்த்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டா இதே எடப்பாடி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு.
அப்போ பண்ணும்போது எதற்கெல்லாம் எதிர்த்தார்களோ, எதற்கு எதெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அதற்கு இவங்க ஆதரிச்சாங்க. எதை கொண்டு வந்தார்களோ காங்கிரஸும் திமுகவும் அவர்கள் எதிர்த்தாங்க. இதுலேருந்து நாடகம், அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப தேர்தலை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரு மக்களை, ஒரு கட்சிக்காரங்களை, மக்களாகிய நீங்கள் நம்ம வரி பணத்தை நம்ம லஞ்சம் கொடுக்குறாங்க, நமக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, 200 கொடுக்குறாங்க, 500 கொடுங்க, 10,000 கொடுக்குற, 5,000 தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. செஞ்சோற்று கடன் அரசியல்வாதிகிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வெச்சு செய்கிறாங்க, நீங்கள் வெச்சு செய்யுங்க. இது கலிகாலம். நீங்கள் நம்ப வைத்து கட்சிக்காரங்களை காலி பண்ணுங்க. இல்லை, உங்களை ஒரே ஒரு ஒரே ஒரு 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 நிமிடம் தான். தயவு செஞ்சு எதிர்காலத்தில் அகில இந்திய ரீதியில் யார் கருத்து கணிப்பில் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை ஏற்படுகின்றதோ, அது திமுக, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுக காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய நன்மை கருதி சொல்றேன். யார் வெற்றி பெற போகிறார்கள் அவர்களை சார்ந்த கட்சி மாநில கட்சிக்கு வாக்களிங்க, அப்படி இல்லையா அந்த அந்த அகில இந்திய கட்சிக்கு வாக்களிங்க. அதுதான் எதிர்காலத்தில் எப்படியோ தற்கால அரசியலுக்கு தற்கால, ஏற்கனவே 3 காலம் தமிழ்நாட்டுக்கு வாயில மண். நான் சொல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா வருதுன்னு. இந்த தடவை நான் 100 தடவை, 100,000 தடவை, 1,000,000,000 சொல்லியிருப்பேன். உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, 1 ரூபாய் கொடுத்தா கடந்த காலத்துல 29 பைசா திரும்பி வருதுன்னு. 1 கோடி தடவை, 100,000 தடவை சொன்னேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி, 1 ரூபாய் கொடுத்தா 10 பைசா வராதுன்னு. அதான் நிறுவனமாயிருக்கு. தயவு செய்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்ப்பதும், யார் ஆட்சியில் இருப்பதும் ஆதரிப்பதும் தான் இப்போ நிலைமை. இப்போ இருக்கிற பட்ஜெட்டு அப்படி ஒன்றும் மோசமான பட்ஜெட்லாம் இல்லை, சிறந்த முறையில் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இனிமேவும் அந்த பித்தலாட்டு அரசியல் நிப்பாட்டிட்டு மக்கள் மீது நலன் கொண்டு, 26 எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, தயவு செஞ்சு அதை பொருட்படுத்தாமல் மக்கள் உங்களை இத்தனை ஆண்டு காலம் தூக்கி சுமந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், எதிர்காலத்திலாவது உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வரேங்க, உங்களை திட்டிகிட்டே உள்ளே வந்தால் நீங்கள் என்ன ஒரு தனியாக கொடுப்பீங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்தியா என்பது, நீங்கள் முன்னுரையில் சொன்னீங்க ஒன்றிய அரசுன்னு சொன்னீங்க, அதே நான் ஏற்கலை. ஒன்றியம் என்ற பிரிவினை வார்த்தையை தயவு செய்து பேச வேண்டாம். ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு நாட்டுக்கு 140 கோடி மக்களுடைய பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு நாடு அது மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு இல்லை. ஒன்றியம் பாளையம் அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா கடைசியில் உக்ரைனும் ரஷ்யாவும் போன மாதிரி நிலைமைக்கு வந்துடும். தயவு செய்து அருமையான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, முத்ரா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, 10 லட்சம் 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. சிதம்பரம் சொல்லியிருக்காரு, நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 30 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிருக்காகவும் பெண்களுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 16 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. விசாகப்பட்டினம் சென்னை காரைக்காலுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே வந்து காப்பி பண்ணி தான் வந்து இந்த பட்ஜெட். ஒரு நல்ல விஷயத்த நீங்க சொன்னதுனால நான் மறுக்க கூடாது. ஆனா மத்த காங்கிரஸ் தான் மறுத்துறோம், மத்த கட்சியா தான் மறுத்துறோம். இவங்க எதிர்கட்சியில இருந்து வந்த பிரச்சனை பேச்சாக இருந்தாலும் நாட்டுக்கு நன்மை என்று தெரிஞ்சால் அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றிருக்காங்க. 6% தங்கத்துக்கு மானியம் கம்மி பண்ணிருக்காங்க. போட்ட 6 மணி நேரத்துல 1,000 ரூபாய் சவரனுக்கு கம்மி ஆயிடுச்சு. இளைஞர்கள் முதல் இளைஞர்களுக்கு, பட்டதாரி மாதிரி முதல் இளைஞர்களுக்கு 1 மாசம் சம்பளத்தை மானியமாக கொடுக்குறாங்க. அதை 3 தவணையில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. நீங்க போய் பீகாரை போய் பார்க்க வேண்டாம், நீங்க போய் ஆந்திராவை பார்க்க வேண்டாம். ஆந்திராவுக்கு பீகாருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் திட்டங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டுக்காக வந்து ஒரு பின்னளவு கூட எடுத்து போடாம திமுக அந்த மாதிரி சொல்லாது. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இல்ல. என்ன திட்டங்கள், 16 லட்சம் பட்ஜெட்ல, 16 லட்சம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகள் கொண்டு வந்து 16 லட்சம் கோடி இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன பாகிஸ்தான்லயா இருக்கோம், நம்ம என்ன சைனால இருக்கோம். தாய் ஒரு வீட்டுக்கு சமையல் பண்றா, 5 பேர் கொண்ட 7 பேர் கொண்ட வீட்டுக்கு சமையல் பண்றா. அம்மா பத்மநாபா உனக்கு இது பண்ணிருக்கேன், ஐயா அசோக் உங்களுக்கு பண்ணிருக்கேன், ஐயா முரளி இவ்வளவு பண்ணிருக்கேன் சொல்ல முடியும். அது 37 மக்களுக்கும் சேர்ந்தது. அதுல 2 பிள்ளைக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்க நோய்வாய்ப்பட்டு இருக்க காரணத்தினால. அதே சமயத்துல நான் போய் ஒரு கோப்பையில கையெழுத்து போடுறதுக்கு அந்த நாற்காலி முக்கியம். அந்த நாற்காலி அளித்த 2 மக்களுக்கு அதிகம் செஞ்சிருக்காங்க. இது தேர்தல் அரசியல் சார். நீங்க கொடுத்திருக்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே 50,000 கோடி கொடுத்துருப்பாங்களே. நீங்க கோட்டை விட்டுட்டு இப்ப நீங்க போலம்னா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்கிறது நிப்பாட்டுங்க. பார்லிமெண்ட்ல 40 பேருக்கு ஒப்பாரி வைக்க போறீங்க. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் 234 பேரும் பிஜேபியை நீங்களாக ஒப்பாரி வைக்க போறீங்க.
தமிழ்நாட்டுல கிளை கிளையா போய் ஒப்பாரி வைக்க போறீங்க. உங்க ஒப்பாரி தான் 2 வருஷம் 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கமே, சகிக்கலையே. 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் நிதி தமிழுக்கு கம்மி, சமஸ்கிருதத்துக்கு அதிகம், 5 பேருக்கு 5 லட்சம் உங்க பேங்குக்கு வந்ததா, 2 கோடி வேலை வாய்ப்பு கட்சி தான், ஹிந்தி வேணா போட கேட்டு 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 குப்பிடுச்சு. விவசாய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, விவசாயம் பண்றதுக்கு ஆட்கள் தான் வடநாட்டுக்கான வந்திருக்கான்றான். யாரோ வந்து அதன் பயிர் நட்டு சார் அரிசி அறுவோட பண்ண வேணாமா? தயவு செஞ்சு புரிஞ்சுவோங்க. நிறைய இங்கேயும் குறை இருக்கு, விவசாயத்தை அங்க கை நீட்டுறோம். இங்க நம்ம கடலூர்ல வீராணம் ஏரினால தண்ணிக்கு சென்னைக்கு வர்றதுனால 40,000 ஏக்கர் விலை நிலம் தரிசா போகுது. கோம கட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க விவசாயி. இதை பாருங்க, நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க அகில இந்திய ரீதியில, யூபிக்கு அமிச்சிங்க ஆளுங்க, இங்க இருந்து அமிச்சிங்க, டெல்லிக்கு அமிச்சிங்க, இங்க இருந்து ஆளுங்களை. தயவு செஞ்சு இதை பாருங்க. சென்னை ஆக ஆளுங்க 3-4 ஸ்டேஷன் போட்டீங்க, சால்ட் வாட்டர் குடிநீரா மாத்திர திட்டம். தயவு செஞ்சு இன்னொரு 4 பிளான்ட் போடுங்க. சுப்பிரமணிய சாமி சொன்னாரு, அவர் பேச்சை கேட்டு இன்னொரு 4 இதை போடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட சென்னை மாநகரத்துக்கு ஏரியில இருந்தோ வீராணத்துல இருந்தோ செம்பரம்பாக்கமா பொழில இருந்தோ வேண்டாம். இயற்கை கொடுத்துருக்கு 1/3 பகுதி கடல், அந்த தண்ணி இருந்து வாழ்வோம். அந்த தண்ணி அங்கேயே விட்டு 40,000 விளைநிலங்களை 3 போகம் வர்ற நிலத்துல 1 போகம் கூட வரல, அங்க பல லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்க்கையினுடைய மேம்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இப்போ கூட நீங்க எதா பத்தியும் கொலைப்பட மாட்டீங்க, டெய்லி கொலை சார். ஆம்ஸ்டாங் பாருங்க சார், ஒரு கட்சியினுடைய தலைவர் சார், பல எச்சரிக்கை வந்து அவனை கொண்டுட்டாங்க சார். இன்னைக்கு இவருக்கு ஜான் பாண்டியன் கொடுத்துருக்காங்க, உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, தயவு செஞ்சு கொடுங்க. இருந்த போலீஸே எடுத்துட்டாங்க, தவறு இல்லையா? இதெல்லாம் இவ்வளவு பெரிய போலீஸ் இல்லை, அவருக்கு இன்னும் 2 பேர் சேர்த்து கொடுத்தா என்ன, செத்துட்டதுக்கு அப்புறம் ஒப்பாரி கிடையாது, என்ன பிரச்சனை? ஒரு கொலைக்கு ஏன்னா 40 பேரை கைது பண்ணி 140 பேர் மேல வழக்கு போடுறீங்க, இதெல்லாம் பரவாயில்ல பத்திரிகளை வருது, இதெல்லாம் என்ன முறை? தயவு செய்து சிபிஐட படிச்சுலாம் அவங்க பாக்க போறாங்க. அதான மாயாவதி கேட்டாங்க, அதை நீங்க செய்யல. கள்ளக்குறிச்சியில பிரச்சனை, பாமகனுடைய நிர்வாகியை போய் 4 பேர் வெட்டுறான், என்ன நடக்குது நாட்டுல? தயவு செஞ்சு, நான் திமுகக்கோ அதிமுகக்கோ ஆதரவாளன் இல்ல. பிரச்சனைக்காக வந்து இன்றைக்கு சென்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் மிக கடுமையான நடவடிக்கை பேசுவேன் என்று சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடியதுல மக்கள் வந்து நிம்மதியா போயிட்டு இருக்காங்க. முயற்சிக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மக்களும் ஒத்துழைக்கணும், அவரும் இதே மாதிரி தொடர்ந்து செயல்படணும் சார். திமுக அதிமுகக்கு ஆதரவாளர் கிடையாது, எதிரி கிடையாது சார். எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. என் கட்சி என் குழந்தை இருக்கும்போது பக்கத்து வீட்டு குழந்தைய எதிர் வீட்டு குழந்தைய தத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், நாங்க வளர்ந்து வர வரைக்கும் இந்த பட்ஜெட்டை நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா? முழுமையா வரவேற்கிறேன். தயவு செஞ்சு அந்த குற்றவாளி நிப்பாட்டுங்க. யாரு மத்தியில ஆட்சி செய்தாலும், அது பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும், மத்தியில இருக்கிற சாதி அவங்ககிட்ட இருக்கு, அவங்களை அனுசரிச்சு போனாதான் நம்மளுக்கு திட்டம் கிடைக்கும். அப்பேற்பட்ட கலைஞர் வாஜ்பாய் கிட்ட எனக்குமா இருந்தாரு, ஒரு ஆடு மாடு வண்டி கூட போகாது, தெருவுக்கு பிரிட்ஜ் போட்டாரு. இதெல்லாம் எங்கேயோ சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், டிஆர் பால அவர்கள் காலத்துல ஹார்பர் எல்லாம் துறைமுகம் எல்லாம் எங்கேயோ இருந்து போச்சு. தயாநிதி மாறன் 3.5 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்தாரு, 3 லட்சம் கோடி. இப்ப 1 லட்சம் கோடிக்கெல்லாம் மரியாதை இல்லை, மாநில அளவுல நிதி திரட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கு 3 லட்சம் கோடின்றது பெரிய, 5 லட்சம் கோடி இலக்க வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை வந்தது, அவரை நீக்கினாங்க. அப்புறம் ராஜா வந்தாரு, 2G இதெல்லாம் வீணா போச்சு. அந்த மாதிரி தயவு செஞ்சு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழகத்திற்கு நம்ம திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஒரே காரணம், ஒரே அடிப்படை, மத்தியில் ஆட்சி செய்பவர்களுக்கு இன்னும் 5 வருஷம் அவங்க தான் சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க, உங்களை அதை எழுத்து பேசல. ஏன்னா மக்கள் தீர்ப்பு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இருக்கு, அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் மக்கள் தீர்ப்பை மதித்து நீங்கள் அவங்களை ஏற்று அவர்களுடைய நன்மை தீர்வை கொண்டு. விக்ரவாணிக்கு நான் என்ன சொன்னேன், அதாவது நீங்க என்ன சொன்னீங்களா, வந்து மத்திய அரசோட இணக்கமா இருந்தா மட்டும்தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுதான் கடந்த காலம், 50 உறவாளர் மட்டும்தான் வந்து இங்க வந்து உபகாரம் செய்வாங்களா, மக்கள் அதை பார்த்துதான் உங்களுக்கு வாக்களிச்சாங்களா?
யாரு குழந்தைய போல் பார்க்க சொல்றீங்களா? நான் சொல்றது என்ன, கேக்குறது என்னன்னா, இவர் என்ன ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மத்திய அரசு கிட்ட எத்தனை முறை வந்து எத்தனை கோரிக்கைகள் போயிருக்கு. இங்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியுடைய மிகப்பெரிய வந்து தொகை மகாராஷ்டிராக்கு அடுத்தது வந்து தமிழ்நாட்டில இருந்து பெறப்பட்ட வருவாய் தான் அதிகம். ஏன் நீங்க வந்து கொடுக்கறது மறுக்கிறீங்க? ஏன் நீங்க வந்து உறவாடா இருந்தா மட்டும் தான் நீங்க செய்வன்னு சொன்னதுல எந்த வகையில அது நியாயம்? நியாயம் கட்சி என்பது வேற, கொள்கை என்பது வேற. ஒரே தேசம் ஒரே மக்கள் சொல்லக்கூடிய பாஜக ஏன் இதை புறக்கணிக்கிறது? நான் சொல்ல கேளுங்க, தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் அதிமுக தொகுதி திமுக தொகுதின்னு தெரியுமா உங்களுக்கு? விக்கிரவாண்டி தொகுதியில் அந்த ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, என்ன கவுன்சிலராக கூட மதிக்கிறது இல்லை, என்னுடைய டிவிஷன்ல அதிமுக தெருக்கு திமுக தெருவு இருக்கு. அவங்க வரும்போது இந்த திட்டத்தை கொடுக்க, கலர் டிவி கொடுக்கும்போது ஒரு தெருக்கே கொடுக்கல. அந்த மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றும் அந்த பார்ஷாலிட்டி இருக்கும். நீங்க புத்தர் வரலாம் பேசாதீங்க. நீங்க சின்ன லெவல்ல பண்றது, அவங்க பெரிய லெவல்ல பண்றாங்க. அவங்க ஐடி வைக்கிறாங்க, இடி வைக்கிறாங்க, சிபிஐ ரைடு விடுறாங்க. நீங்க அதே தான் இங்க வச்சு போலீஸை வச்சு சிபிசிஐடி வச்சு நீங்க எதிர்கட்சியெல்லாம் அடக்கிட்டு இருக்கீங்க. நீங்க செஞ்சா தக்க தக்க ரத்தம், அவங்க செஞ்சா நீங்க செஞ்சா தக்காளி ரத்தம், அவங்க செஞ்சா தக்காளியா? அதனால அதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு எது நிகழ்கால அரசியல் வாழ்க்கையில யதார்த்தமா பேசுனா, உங்ககிட்ட பணம் இருக்கு சார், எனக்கு பசி இருக்கு சார், நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட அனுசரிச்சு தான் போறோம், அதுதான் விதி. அதனால உங்களுக்கு வருவாய் அதிகமா தர, இந்தியாவுக்கு வந்து அதிகமா வருவாய் கொடுக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தானே? இப்படி பேசி இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க தர வேண்டிய உரிமைகளை நீங்க கொடுத்து தானே ஆகணும். நான் என்ன சொல்ல, எத்தனை முறை வெள்ள நிவாரணம் எடுத்து எத்தனை கோடி கேட்டாங்க, எத்தனை கோடி அவர்களுக்கு கொடுத்தார்கள்? அவங்க தான் சொல்லிட்டாங்களா, கொடுத்த கோடிக்கே கணக்கு வரலன்னு சொல்லிட்டு தானே வந்து கொடுத்த வச்சாருன்னு சொல்றாங்க. கோடிக்கே கணக்கு வரலன்னா மீதி எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க. அப்படி அப்பனா என்ன பண்ணணும் சார்? இருக்கிற வழி இருக்கு சார், ஒரு ஊருக்கு போறதுக்கு வழி இருக்கு. அந்த வழியெல்லாம் அந்த வழியெல்லாம் மறுத்துட்டு அதை போக மாட்டேன்ட்டு புறந்தனிட்டு காட்டு வழியில தான் போவாங்கன்னா நீங்க அங்கதான் இறை கொடிய விலங்கிட்ட தான் இறை அடிபட்டு அடிபட்டு சாகணும். அதனால தயவு செஞ்சு மக்களே, மக்கள்கிட்ட நீங்க திசை திருப்பாதீங்க. அரசியல் வேறு, மக்களுடைய நன்மை வேறு. இப்போ வந்து இந்த 5 ஆண்டு காலத்துக்கு பிஜேபி என்ன செய்ய முடியுங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 40 MPs வந்து பாஜக ஆதரவு கொடுத்தா நீங்க எல்லாம் செஞ்சிடுவீங்க. அது அப்படி கிடையாது, மக்கள் அதுதான் சொல்லுவாங்க. அவங்க ஒப்பாரி பணம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க 40 பேரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட வரலன்றது நீங்க சொல்றது தவறு. எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ஆந்திராவை போல பீகாரை போல எக்ஸ்ட்ரா கொடுக்கல. அந்த எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்கல, நீங்க செய்ய நீங்க கொடுத்த ஆதரவுக்கு அந்த மரியாதை. நீங்க ஆதரவே கொடுக்கலன்னா அவங்க அந்த நாட்கள் எப்படி போய் உட்கார முடியும்? அந்த நாட்கள் உட்கார்ந்தாலும் அதிகாரம் வரும். அந்த அதிகாரம் கொடுத்தவனுக்கு ஒரு செஞ்சிட்டு இருக்க செய்ய வேண்டாமா? தயவு செஞ்சு 36 மாநிலத்துக்கும் உரிய உரிமைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும். அதுல திட்டங்கள் இருக்கு. நீங்களே சொன்னீங்க அந்த பெண்களுக்கு 10 லட்சத்து 20 லட்சம் கோடியா பாத்திருக்காங்க. அது எப்படி வந்தது? அதுல தமிழக பெண்கள் இல்லையா? இளைஞர்களுக்கு காசு கொடுக்கிறாங்க. 6000 பெண்களுக்கு வந்து 3.5 லட்சம் கோடி இருக்காங்க. ஒதுக்கி தரல, ஒதுக்கலாம், ஒதுக்கலாம், கொடுத்ததானே சார் ஆகணும். அதெல்லாம் அதெல்லாம் டெப்த போக வேண்டாம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் எதுவும் நீட்டு 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 எதிர்த்தீங்க. நீட்டினுடைய ஊழல் அம்பலப்பட்டிருக்கு, அது இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படணும். ஆனால் ஏதாவது ஒரு நுழைவு தேர்வு வேணும். இல்லைன்னா நான் ஒரு சின்ன ஸ்கூல் நடத்துவேன், பசங்களை புஸ்தகம் வச்சு எழுதி வைப்பேன், நேராக போய் மருத்துவத்தில் போய் அவன் சேர்ந்துருவான். அது கூடாது. ஒவ்வொரு 10 காலேஜ் நினைச்சா 4000 சீட்டும் நிரம்பிடும். அது கடந்த காலத்தில் நடந்தால் குற்றச்சாட்டு இருக்கு. தயவு செய்து மத்திய அரசால் நடத்தப்படும், ஜேஇஇ நடத்தலையா, இது மட்டும்தான், இதுக்கும் நடக்கணும். இது நீட்டுன்னு வேணாம், நெக்ஸ்ட் வரும்போது அடுத்தது ஒரு நுழைவு தேர்வு இருக்கணும். நுழைவு தேர்வு இருந்தால் தான் யார் படித்தவர்கள் போனால், கல்வி பணக்காரர்கள் போனாலும் ஏழை மக்கள் போனாலும் அரசு நம்ம மாணவர்கள் போனாலும் படித்த மாணவர்கள் போய் மருத்துவத்தை படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். முதல்ல தான் 100 சீட்டில் 80 சீட்டு எம்எல்ஏ பையன், எம்பி பையன், கட்சித் தலைவர் பையன், தொழிலதிபர் பையன், சினிமாக்கார சூப்பர் ஸ்டார் பையன், அவன் டாக்டர் முடிச்சுட்டு முன்னாடி டாக்டர்னு போட்டுட்டு அவன் சினிமா நடிக்க போயிடுவான். இன்னொருத்தர் வந்து அரசியலுக்கு போயிடுவார், சில நடிகர்கள் வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. வைத்திய மட்டத்துக்கு ஆள் கிடையாது, இப்போ அப்படி கிடையாது. அதனால எதுக்கு எடுத்தாலும் அந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸும் திமுக தானே. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அதில் இஃப் இருக்குது, அதில் எஸ் இருக்குது, அதில் ஆ இருக்குது, அதில் ஈ இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒரு போலி அரசியல். 50 ஆண்டு காலமும் அத்தனை அரசியல் கட்சிகளும் போலி அரசியல் செய்கின்றது. அந்த போலி அரசியலில் மக்கள் புரிந்து கொண்டு நாமும் போலியாக இருக்க வேண்டும். நம்ம காசு வாங்கிட்டா உத்தரவாதம் இருக்கு, கொடுத்துருவோம் சார். விக்கிரவாண்டிக்கு தேர்தலில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, அதை நானும் கேட்டேன் வரணும்னு. ஏன்னா மீண்டும் மேலும் 20 ஆண்டு காலம் அந்த ஆட்சியில்
திமுக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் தொகுதிக்கு சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பெரும்பாலான வாக்குகளை அவங்களுக்கு போடுங்க, எதிர்கட்சி போட என்ன பிரயோஜனம் சொல்ல. அந்த மாதிரி நான் இன்னும் 5 ஆண்டு காலம் பிஜேபி தான் இருக்கு. 2026 மக்கள் தயவு செஞ்சு இதை உணரணும். திமுக அதிமுக மறந்துருங்க, யார் வேணா இருக்கணும். மத்திய அரசை யார் அனுசரித்து அவர்களுடன் கூட்டணி போகிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்கணும். இல்லையா அதே கட்சிக்கு வாக்களிங்க, பிடிக்குது பிடிக்கலாம் வேண்டாம். தற்காலத்தில் நமக்கு பணம் வரணும்னா அவங்க கிட்ட கல்லா இருக்கு, அவங்க கிட்ட இருந்து பெறணும். பாருங்க ஆந்திரா பாருங்க மக்கள், அதே மாதிரி பீகார் மக்கள் பாருங்க. அது மாதிரி நம்ம இருக்க வேண்டாம், நம்ம லாட்டரி அடிக்க வேண்டாம். கூட்டணியில் அவர்கள் ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்துக்காக அவர்களுடைய தேர்தல் அறிவிக்கையினுடைய திட்டங்களை மத்திய அரசு வந்து நிறைவேற்றிருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க. மீண்டும் சொல்லுங்க, கூட்டணியில் ஆதரவு தந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஒன்றிய அரசு இவர்களுக்கு வாரி வழங்கியிருப்பதாங்க சார். நான் இந்த 10 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கேன். இந்தியாவுக்கு கொடுக்குற அத்தனை மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய ஆதரவால தான் இவங்க இந்த நாற்காலியில் அமர முடியும். இந்த நாற்காலி அமர்ந்தாதான் அந்த கையெழுத்து போட முடியும். அதை சூசகமாக நம் மக்களும் புரிந்து கொண்டு வருகின்ற 2026 மண்ணு வாயில மண்ணு தான் விடும். புலம்பிட்டு இருக்கலாம், ஒப்பாரி வைப்பாங்க, தெருவுக்கு தெரு ஒப்பாரி வைப்பாங்க. ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியும் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. கார்த்திக் சிதம்பரம் அரசை எதிர்த்து பேசுற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மின்சார உயர்வுக்கு எதிர்த்து பேச கூட்டணி இருந்து வெளியில வந்திருக்கணும். அதை விட்டுட்டு மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மறியல் தான் அதிமுக பண்ணீங்க. வானத்துக்கு பூமிக்கு வானத்துக்கு குச்சிங்க. இப்ப நீங்க பண்றது என்ன அரசியல்? அதிமுக பிஜேபியோட இணைந்து இணக்கமா போகுது, நெருங்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உங்க வாயில 200 வந்துருச்சு வாயில. அதனால அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாதான் முடியும்ன்ற நிலையில அவங்க அதை முன்னெடுப்பு பண்ணும் போது இப்ப நீங்க கடந்த முறை செஞ்ச மாதிரியே அதிமுக திமுக எதிர்த்து பேச மாதிரி பேசுவீங்க. இதே எடப்பாடி அவர்கள் தயவு செய்து போன தடவை ஏமாந்த மாதிரி இந்த தடவை ஏமாந்துட கூடாது. அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லாம் எக்கு கோட்டை மாதிரி. செல்வ பிறந்தைய சொல்றாரு, காமராஜர் நினைவு நாளுக்கு போயிட்டு பிறந்த நாளுக்கு போயிட்டு காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு காத்தால பேசிட்டு சாயந்தரம் போய் 50 ஆண்டுகள் எங்களை பிரிக்கவே முடியாது அப்பேற்பட்ட பந்தம் சொல்றாரு. ஒரு தலைவர் மாநில தலைவர் ஒரு கூட்டணிய 50 ஆண்டுகள் உறுதிப்படுத்தினா போன தடவை என்னாச்சு? 26 சீட்டு 78 சீட்டு வாங்கின அழகிரி கண்ணீர் விட்டு வெளியில வந்தார். உலகத்துல ஒரு கட்சி சீட்டு கம்மியாக கிடைச்சதுன்னு கண்ணீர் விட்டு வெளியில வந்த ஒரே கட்சி அழகிரி தலைமையிலான காங்கிரஸ். அதே மாதிரி 2வது ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண போறார் செல்வ பெருந்தகை. அழுது வெளியே வர போறார் செல்வ பெருந்தகை மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் அண்ணாமலை. அது தயவு செய்து அது உண்மை என்கின்ற எப்பேற்பட நாற்காலிங்க. இளைய பெருமாள் உட்கார்ந்தது, மூப்பனார் ஐயா உட்கார்ந்தது, குமரேந்தன் ஐயா உட்கார்ந்தது, பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்த நாற்காலி. இதெல்லாம் சாதாரண விஷயமா நான் அந்த இடத்துல போய் ரவுடி அது எந்தளவுக்கு உண்மை தெரியல. நாங்கெல்லாம் பாரு 30 வருஷம் காங்கிரஸ்காரன். நான் வெளியில வரும்போது அவர் உள்ள வந்தார், அதனால அவரை பத்தி தெரியல. விஜய் விஜய என்ன எம்எல்ஏ சார் அந்த விஜயதார் விஜயதாரணி அவருக்கு ஒரு 30 வருஷம் காங்கிரஸ்காரங்க 3 தடவை எம்எல்ஏ அவங்களுக்கே அவரை பத்தி தெரியல. எனக்கு அதிசயமா ஆச்சரியமா இருக்குன்றாங்க. அது உண்மை என்கின்ற பட்சத்துல சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி ராஜீவ்காந்தி அவர்களும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இருந்துகிட்டோம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் வந்திருக்காரு சொல்லிட்டு நாங்கெல்லாம் பெருமிதம் பண்ணோம். 30 ஆண்டு காலம் மாஜி காங்கிரஸ்காரனா. ஆனா அப்பேற்பட்ட நிலையில இருக்கும்போது ஒரு தவறான ஒரு நபர் அந்த நாற்காலி அலங்கரிக்கிறது ஒரு எந்த ஒரு மக்களும் ஏற்றுக்க முடியும். ஏன்னா 50-60 காலம் காங்கிரஸ் தமிழகத்தில் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 8-10 ஓட்டர் தான் மௌனமா மறைமுகமா மானசீகமா அது இருந்துட்டே இருக்கீங்க. ஏன்னா காமராஜ் வழி வந்த போராட்ட சுதந்திர போராட்டிகளுடைய கட்சி அந்த அந்த கட்சி. நிச்சயமாக இந்த பட்ஜெட் மக்களுக்கு பயனுள்ள பட்ஜெட் என்று தாராளமாக சொல்லியிருக்கிறார் மாநில அரசு மத்திய அரசு. அதுல குறை இருக்கு, அதுல குறை இருக்கு, குறையை மட்டும் பேச வேண்டாம். இன்னும் அவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கு. மாநில அரசு நிச்சயமா ஒன்றிய அரசோட வந்து இணைந்து செயல்பட்டால் ஒப்பாரி வைக்காம ஒப்பாரி வைக்காம பல நன்மைகள் பெறலாம் என்று அழுத்து நீங்க உங்களுடைய கருத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமாகவும் வந்து நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.